அம்மாவின் தங்கையின் மகளை காதலிச்சு கர்ப்பமாக்கி ரகசியமா திருமணம் செஞ்ச அண்ணனை பற்றி தான் பார்க்க போறோம். திண்டுக்கல் மாவட்டம் சலங்காடி பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. 16 வயது சிறுமி, இவங்க 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. அண்மையில இந்த சிறுமிக்கு இவங்க அம்மா ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மொபைல் போனை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாதால தன்னுடைய அண்ணனோட உதவியை கேட்டிருக்காங்க. அம்மாவனுடைய அக்கா பையன், அதாவது பெரியம்மா பையன் தான் அண்ணன். இவரும் அதே பள்ளியில 12ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராரு. தினசரி அவரும் வீட்டுக்கு வந்து தங்கைக்கு மொபைல் போனை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. இருவருமே சிறு வயதுல இருந்து நெருக்கமா பழகிட்டு வர்றதால அம்மாவுக்கு சந்தேகம் ஏற்படல. இருவருமே ஒருவர் ஒருவர் காதலிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மொபைல்ல ஒரு சில ஆபாச படங்களை பார்த்திருக்காங்க. இறுதியில தினசரி உல்லாசம் அனுபவிக்கக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒரு நாள் காலையில திடீர்னு 16 வயது சிறுமியை காணோம். அம்மா அப்பாவுக்கு தெரியாம வீட்டை விட்டு ஓடி போன இரண்டு பேரும் மாமா உதவியோட அருகே இருக்கக்கூடிய வரசக்தி விநாயகர் கோயில திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சது மட்டும் இல்லாம காவல் நிலையத்துல தஞ்சமும் புகுந்துட்டாங்க. இதே நேரத்துல மகளை காணோம்னு புகார் கொடுக்க பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க திருமணம் முடிச்ச கோலத்தை பார்த்ததுமே அவங்க அம்மா கடும் அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. காவல்துறையினர் அந்த சிறுமி கிட்ட விசாரிக்கும் போது திருமணம் முடித்த கணவரை அண்ணன் சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர் முன்னிலையில விசாரிக்கும் போது அண்ணனை கணவன் சொல்லியிருக்கிறாங்க. இதுல குழப்பமான காவல்துறையினர் அந்த பெண்ணை தீர விசாரிக்கும் போதுதான், என்னுடைய பெரியம்மா மகன் தான் இவரு, இவரை 2 வருடமா காதலிச்சுட்டு வரேன், நாங்க பலமுறை தனிமையில இருந்திருக்கிறோம், தற்போது நான் 3 மாசம் கர்ப்பமாவும் இருக்கேன், இந்த விஷயத்தை எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவரு மாமா கிட்ட சொன்னாரு, மாமாவும் அவரது நண்பர்கள் உதவியோட தான் நாங்க திருமணம் செஞ்சுக்கிட்டோம், தயவு செஞ்சு என்ன எங்க அண்ணனோட வாழ விடுங்க, எங்க அம்மா அப்பா கூட அனுப்பாதீங்க அப்படின்னு காவல்துறை கிட்ட காண பிடிச்சி கெஞ்சி இருக்கிறாங்க. இதற்கு பெற்றோர்கள் கிட்ட பேசிதான் ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும்னு காவல்துறையினர் அந்த அண்ணனை கடத்தல் வழக்கு பிரிவுல கைது செஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகள் கொடுத்துட்டு வருது. தற்போது இரு குடும்பத்தாருக்கும் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்பட்ட நிலையில அந்த பெண் அண்ணன் வீட்டிலேயே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பெரியம்மாவும் இது என்னுடைய மருமகள்னு ஏத்துட்டாங்க. இந்த காலகட்டத்துல அண்ணன் தங்கை நெருங்கி பழகினா கூட அவங்க மேல சந்தேகம் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தி இருக்கு. இந்த நிலை எப்படியே நீடிச்சது அப்படின்னா புனிதமான அண்ணன் தங்கை உறவுக்கு கூட மதிப்பில்லாம போயிடும்.